நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. பொறுக்க முடியாது, பொறுக்கவே முடியாது. சதி திட்டம் மிக கவனமாக தீட்டப்பட்டிருக்கிறது. நமது பகைவனுக்கு நமது பலஹீனங்கள் நன்றாக புரிந்திருக்கிறது. எதுவும் இப்படித்தான் நடக்கும், இனி மாறப்போவதில்லை. இப்போதைய போக்கு நமக்கு நல்லதல்ல மன்னா. இனிமேல் நாம் இப்படி இருக்கக்கூடாது. தங்களை மதிக்காத அக்ரூரர் எதுவும் செய்வதற்குள்ளாக தாம் தமது சேனைகளுக்கு கோகுலத்தின் மீது ஆக்கிரமிக்க ஆணையிடுங்கள். சாணுரனும் சுற்றி வளைத்து எதிர்ப்பை முறியடிக்கட்டும். தாக்குதல் நடக்கின்ற செய்திகள் ஊருக்கு தெரிந்துவிட்டால் போயும் பலனில்லை. இங்கிருந்து படைகள் சென்றால் ஜனங்களுக்கு தெரியாமலாயிருக்கும். ஊர் கேட்கும் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல? மன்னா, இந்த பிரச்சனைக்கு நமக்கு சாதகமான வழி உண்டு. உண்டென்றால்? ஒரு மீன் தானாகவே வந்து வலையில் விழாவிட்டால் அதுவே தானாக வந்து மாட்டிக்கொள்ள திட்டங்கள் இருக்கிறது. சொல்லேன். வாருங்கள், சொல்கிறேன் மன்னா, என்னை நம்புங்கள். Thank you.
தேவகி, மறைக்காமல் நீ எனக்கு சொல்ல வேண்டும். இவ்வளவு வருஷங்களாக இருவரும் என்னிடம் சொல்லி வந்தது பொய். ஆனால் இன்று நீங்கள் பொய் சொல்லி தப்ப முடியாது. நான் முன்பே ஒரு முறை வசுதேவரிடம் இதை பற்றி கேட்டேன். என் கேள்விக்கு அன்று உத்தமனை போல் பதில் சொன்னார். அன்று இவர் சொன்ன பாவம்தான் நீங்கள் இருவரும் இங்கே புழுக்களுக்கீடாக சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுவது. இன்று மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தருகிறேன். இதற்கு உண்மையானதொரு பதிலை தந்தால் இப்போதே உங்களுக்கு சிறையில் இருந்து போக அனுமதி தருவேன். மீண்டும் என்னை ஏய்க்க பார்த்தால் இனிமேல் அது நடக்காது. வசுதேவரே, உண்மையை தவிர உமது வாய் பொய்யே பேசாதோ? சத்தியவாதி என்ற முகத்தரை இன்னும் எத்தனை நாளைக்கு? நான் இப்போதும் அதையே கேட்கிறேன். கிருஷ்ணன் என்ற பெயருடைய பிள்ளை கோகுலத்தில் நந்தன் மைந்தனாக வளர்கிறான். அவன் தேவகியின் எட்டாவது பிள்ளைதானே? மீண்டும் சொல்கிறேன், தேவகியின் எட்டாவது பிள்ளை அவன் அல்ல. ஏனென்றால் தேவகிக்கு ஒரு முறை கருச்சிதைவு ஏற்பட்டது. அதன்படி பார்த்தால் அவன் அல்ல. தேவகி, உன் பதில் இதில் என்ன? அவர் சொன்னாரே அதுவேதான். அப்படி சொல்லிவிட்டால் அது பதிலாகாது. அதை நான் நம்ப முடியாது. நீயும் கூட பொய் சொல்ல பிறந்தாயோ? எனக்கு தெரிந்து விட்டது. பொய் என்று நான் புரிந்து கொண்டு விட்டேன். நான் புரிந்து கொண்டதற்கு ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் அண்ணா? தேவரிஷி நாரதர் சொன்ன வார்த்தை. நாரதரா? ஆம், நாரதர் தான். அவர் தேவரிஷி. அவர் ஒரு தெய்வம். தெய்வம் மட்டும் எதற்கும் பொய் சொல்லவே சொல்லாது. அவர் உண்மையை என்னிடம் சொன்னார். கிருஷ்ணன் தேவகியுடைய மைந்தன் என்று. இப்போதாவது உண்மையை சொல். அது நிஜந்தானா? தங்களுக்கு நாரதர் சொன்ன வார்த்தையின் மீது அப்படி நம்பிக்கை இருந்ததானால் அதற்கு மேல் தேவகி என்னதான் எடுத்து சொன்னாலும் அது எடுபடுமா? எடுபடுமோ படாதோ வசுதேவரே, அது பற்றிய முடிவு என் கையில். இனிமேல் நீங்கள் என்னிடம் பொய் சொல்லி தப்ப முடியாது. கிருஷ்ணன் தேவகியுடைய பிள்ளைதான். பொய் சொல்லாத வசுதேவரே என்னிடம் பொய் சொல்லிவிட்டார். உண்மையை தாங்கள் மதிப்பதானால் அந்த பிள்ளையை என்னிடம் ஒப்படையுங்கள் உடனே. நினைவிருக்கிறதா அன்று நான் உங்களுக்கு தேரோட்டும் போது ஆசரீர் சொன்ன வாக்கு? மன்னா, நான் தருகிறேன் உறுதி. தேவகியை விட்டுவிடுங்கள். மாசற்ற அரசர் சூரசேனின் மைந்தன் வசுதேவன் வாக்குறுதி அளிக்கிறேன். தேவகி பெற்றெடுக்கும் குழந்தைகளை அவை பிறந்தவுடனே பாச பந்தங்களை கிள்ளி எறிந்து தங்கள் முன் வைக்கிறேன். விரும்பினால் நீங்கள் அதை அழியுங்கள் அரசே. எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை. சத்தியம் பேசும் வசுதேவரே, அது மறந்துவிட்டதோ? உத்தமராக நடித்து சதி செய்தீர்களே, மோசம் செய்தீர்களே. குற்றம் உம்முடையது. துரோகம் அல்லவா இது? இல்லை, இல்லை, பொய். இது பொய், பொய்தான். மனமறிய சொல்லுவேன், ஒரு சதியும் செய்யவில்லை. ஆஹா, உண்மை என்று இதையும் நான் நம்ப வேண்டுமோ? வசுதேவரே, அப்போதும் இதையே தான் சொன்னீர்கள். நானும் அதை நம்பினேன். என் கேள்விக்கு நீங்கள் பதில் தரும் வரை, நான் தேடுகின்ற செய்தி எனக்கு கிடைக்கும் வரை இப்படியே இந்த சிறையில் இருங்கள் என்று சொன்னேன். உங்கள் பதிலுக்காக காத்திருப்பேன் என்றேன். பொறுத்தேன். பொறுக்க முடியாது இனி என்று வந்துவிட்டேன். நேராக மீண்டும் நான் கடைசி முறையாக பார்க்க வந்தது உண்மையை நான் பெற வேண்டும். அதுவரை உங்களை நான் விடமாட்டேன். வசுதேவரே, உங்கள் வாயிலிருந்து
உண்மையை நான் வரவழைப்பதற்கு முடியாதவனும் அல்ல, முட்டாளும் அல்ல. சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். சானூரா சேவனா? மன்னா, வசுதேவரை சிறை கூடத்தில் இருக்கும் பாம்பு கிணற்றில் இறக்குங்கள். இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக இந்த தேவிக கிருஷ்ணனை கூப்பிட்டு மரியாதையாக என்னிடம் சேர்க்காவிட்டால் இந்த வசுதேவரை அணு அணுவாக சாவதற்கு அந்த நச்சு கிணற்றில் போட்டு கண்டு கழியுங்கள். எடுத்து செல்லுங்கள், செல்லுங்கள். உங்கள் ஆணைப்படியே. கருணை காட்டுங்கள், இந்த கொலை வெறியை விடுங்கள். கட்டுங்கள், அவரை விடுங்கள். கட்டுங்கள், இறுக்கமாக கட்டுங்கள். விட்டுவிட சொல்லுங்கள், சொன்னது பொய் இல்லை, இல்லை. சரி, நடந்ததை சொல், நடந்ததை சொல். அண்ணா, என்னை பாருங்கள் அண்ணா, இரக்கம் காட்டுங்கள் அண்ணா. நானா, நானா? சானூரா, தயக்கம் ஏன்? கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியே இருக்காதீர்கள், இருக்காதீர்கள், விடுங்கள். எனக்கும் எந்த சொந்தமும் இல்லை. இவர் பொய் பேசியதற்கு பழி தீர்க்கிறேன், ஏமாற்றியதற்கு தண்டனை. எடுத்து செல்லுங்கள். என்னை காப்பாற்றுவதற்காகத்தான் அன்று அப்படி சொன்னார். இவர் சொன்னபடி நடந்து கொள்ளவில்லை என்றால் என்னை கொலை புரியுங்கள். கிணற்றி தள்ளிவிடாதீர்கள், அவரை தள்ளிவிடாதீர்கள். இனிமேலாவது நீ ஒப்புக்கொள்வாயா? கிருஷ்ணன் உன்னுடைய பிள்ளைதான் என்பதை. உன் புருஷனை விட்டு விடுகிறே, உண்மையை சொல்லுவாயா? இல்லை. சொல், அந்த கிருஷ்ணன் உன்னுடைய பிள்ளைதானே? இல்லை, இல்லை, இல்லை. நான் உன்னை கேட்கிறேன், உண்மையை சொல்லிவிடு. பொய் சொல்லாதே. இல்லை. பொய் சொல்லாதே. இல்லை, இல்லை. பொய் சொல்லாதே. இல்லை, இல்லை, இல்லை. இல்லையா? அண்ணா, பொய்தான் அப்போது சொன்னது, பொய்யில்லை இப்போது சொல்வது. பாவியின் பிள்ளைதான் கிருஷ்ணன். உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டாய. இழுங்கள், கயிற்றை இழுங்கள். Swami.
கொடுமையிலும் கொடுமை இது. உனக்கு இதயமே இல்லையா? நிர்பந்தப்படுத்தினா நிஜத்தை சொன்னேன். நான் பெற்ற பிள்ளை கிருஷ்ணன். உண்மைதான் தெரிந்து விட்டது. அவரை அவரை விட்டு விடு அண்ணா. மாட்டேன். நீ சொல்லாமல் இருந்ததை பொறுத்தேனே. அப்படி பொறுமையாக இருந்ததற்கு விலையாக உன் கிருஷ்ணனை மதுராவிற்கு கூப்பிட்டு நீயே என்னிடம் ஒப்படைத்து விடு. அது முடியாது. என் உயிரை அதற்கு பதிலாக தருகிறேன். எடுத்துக்கொள். தான் ஈன்ற தன் மகனை தன்னை காப்பாற்றிக் கொள்ள தரும் தாய் உண்டா? இன்று அவருக்கு பதிலாக இந்த பாவியின் உயிரை தருகிறேன். பழிக்கு பழி தீர்க்க என்னை கொன்றுவிடு, கொன்றுவிடு. இல்லை, அவனுக்கு பதில் உன் உயிர் தேவையில்லை. உன் கணவன் உயிர் வேண்டும். அது வேண்டும் என்று நான் கேட்பதையே பொய் சொல்லி என்னை சதி செய்தாரே அதற்கு. இந்த உத்தமன்தான் பழி வாங்க பிறந்த என் எதிரியை இரவோடு இரவாக கோகுலம் போய் மறைத்து வைத்தான். அதனால் உன் கணவன் செய்த தவறுக்கு ஈடுகட்டுவதற்காக இன்றே நீ அக்ரூரர் காணையிட்டு அனுப்பு. கோகுலத்திற்கு அக்ரூரர் போனால் உன் கிருஷ்ணனுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. மதுராவிற்கு வருவான். அல்லது உன்னை மாலையிட்டவனுக்கு மரணத்தை கொடு. உன்னை மாலையிட்டவனுக்கு மரணத்தை கொடு. உன்னை மாலையிட்டவனுக்கு மரணத்தை கொடு. அக்ரூரரை போக சொல்வதையே அந்த கிருஷ்ணன் அவர் சொன்னால் வருவான். படைகளின் ஒற்றர் பகுதி எனக்கு தந்த செய்தி இது. அக்ரூரர் அந்த கோகுலத்திற்கு போய் அவனை பார்த்திருக்கிறார். அதனால் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வருவார். அவர் உங்களை போன்றவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்தான். உனக்கு இனிமேலும் விளக்க தேவையில்லை. அன்று நான் நழுவு விட்டது என்று என் பிடிக்குள் வருகிறது. இல்லை, அப்படி இல்லை. இல்லை இல்லையா? மேலும் மேலும் என்னை தட்டி பார்க்கின்றாயோ? உனக்கு உன் புருஷன் வேண்டுமா இல்லை பிள்ளையா? ஒன்று இரண்டு. மூன்று. அண்ணா நிறுத்து. நான்கு. இல்லை, கொடுமையிலும் கொடுமை இது. ஐந்து. ஆறு. இல்லை இல்லை, வேண்டாம் என் புருஷனை விட்டுவிடு. என் பிள்ளையை நீ எடுத்துக்கொள். என் புருஷனை விட்டுவிடு. என் புருஷனை விட்டுவிடு. நியாயமே இல்லையே தேவி. நான் தாங்க முடியாததை சொல்லிவிட்டீர்களே. இது எங்கு போய் முடியும் தெரியுமா? முடிவு என்ன ஆகும் என்று தெரியும். இல்லை தேவி, இல்லை. ஏமாற்றத்தில் பேசுகிறீர்கள். பாவம் செய்யாத ஒரு பிள்ளையை அநியாயக்காரனிடம் கொடுப்பதா? அந்த கொடியவன் தான் செத்து விடாமல் இருக்க அவனை கொல்ல துடிக்கிறான். புரியும், தெரியும். புரிந்துமா? நீங்கள் என்னை கிருஷ்ணனுடன் மதுரா செல்ல ஆணையிட்டீர்கள். போனால் கிருஷ்ணனிடம் என்ன சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன் இதை? அம்மா உங்களை யாருக்கோ பலி கொடுக்க மதுராவுக்கு அனுப்புகிறார்கள் என்றா? இத்தனை உணர்ச்சிக்கு அவசியமே இல்லை. போய் சொல்லுங்கள், இது அம்மாவின் ஆணை என்று. அவன் மறுக்காமல் உங்களுடன் வருவான். எதற்கென்று கிருஷ்ணன் கேட்டு ஏற்க முடியாது என்று மறுத்து விட்டானோ? நான் பெற்ற பிள்ளை என்றால் இதை எப்படி மறுப்பான்? எனக்கு தெரியாதா? போங்கள்.
மாதாவின் ஆணைப்படி அழையுங்கள். வசுதேவரே, பாவம் தேவகி அன்னைக்கு உலகமே தெரியவில்லை. இப்போது தாங்களும் பேசாமல் இருந்தால் அன்பு கூர்ந்து தாங்களாவது சொல்லுங்கள், சொல்லுங்கள் அந்த எனக்கிட்ட ஆணையை திரும்ப பெறு என்று, திரும்ப பெறு என்று. அன்னைக்கு அரசியல் மாயம் தெரியாது, புரிந்து கொள்ள தாமெடுத்து சொல்லுங்கள். இது தற்கொலை போலாகும் அல்லவா, சிந்தித்து பாருங்கள். வசுதேவரே, வசுதேவரே, நான் கையெடுத்து கூப்பிட்டு கெஞ்சி கேட்கிறேன், அந்த இடம் சொல்லுங்கள், அந்த இடம் சொல்லுங்கள், அவர்கள் எனக்கிட்ட ஆணையை திரும்ப பெற. அக்ரூரரே, தமது அந்தரங்கம் என்னவென்று தெரிகிறது. இப்போது சொன்ன மொழிகள் அரசியல் என்ற கோணத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடியது. மனிதனுக்கு ராஜநீதியை விட உயர்வானது மனிதனுக்கென்று விதிக்கப்பட்ட தர்மங்கள்தான். தர்மத்தின் மதிப்பு அரியணையை விட சாலச் சிறந்தது. தேவி தேவகி கம்சனுக்கு வாக்களித்திருக்கிறாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அவளுடைய தர்மம். அவளுடைய கணவன் என்ற நிலையில் அவள் வாக்கை காப்பாற்ற உதவி செய்வது என் கடமை. அண்ணி, மௌனத்தை விட்டு நான் பேசுவதை சிந்தித்து பாருங்கள். சில வாக்குறுதிகளை நாம் தூக்கி எறிந்து விடலாம், அதை பொருட்படுத்த வேண்டாம். அதற்காக நாம் சாக வேண்டியதும் இல்லை. மீண்டும் யோசியுங்கள். நீங்கள் கம்சனுக்காக மகா பாவத்தை செய்ய பார்க்கிறீர்கள். அந்த பிள்ளையின் பிறப்பு மக்களின் நினைப்பில் கலை தீர்க்க வந்த கடவுளாகத்தான் இருக்கிறது. அதனால் அவரை பகவானின் அவதாரமாக நினைக்கிறார்கள். அக்ரூரரே, கிருஷ்ணன் பகவானாயிருந்தால் அவன் அச்சப்படுவதற்கு அவசியம் என்ன வந்தது? அவனை காத்துக்கொள்ள அவனுக்கு தெரியும். அவ்வாறின்றி அவன் வெறும் மனிதனாயிருந்தான், இந்த தேவகியின் பிள்ளை என்றார். இந்த பிரச்சனைக்குரிய நிலைமையில் எனக்கு மைந்தனா மணவாளனா இருவரில் ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஒரு பதிவிருதையனுடைய தர்மம் என்னவென்றால் புருஷனின் உயிரை காத்துக் கொள்வதற்காக பெற்ற மைந்தனை வலி கொடுக்கவும் தயங்கக்கூடாது. இது என் தர்மம் என்றால் எனக்கு மகனாக பிறந்த அந்த கிருஷ்ணனுடைய தர்மம் தன் தந்தை உயிரை காப்பதற்காக அவன் உயிரை தர வேண்டும். அதனால் அக்ரூரரே, மீறாதீர்கள் எனது ஆணையே. அம்மா, அம்மா ஆணையிடுகிறேன். போய் அழுது அழுது புலம்பினேன், திரும்ப திரும்ப எடுத்துச் சொன்னேன். ஆனால் அந்த உத்தம பத்தினி மாறவில்லை, தன் உறுதியில் இருந்து மாற்றிக்கொள்ளவும் விரும்பவில்லை. பெரியோர்களே, நாம் நம் அன்னையின் ஆணைப்படி நடப்பதை தவிர பொருத்தமான வேறு வழி ஒன்றும் தெரியவில்லை. அதனால்தான் நான் உங்களை எல்லாம் ரகசியமாக சந்திக்க அழைத்தேன். உங்களில் யாருக்காவது மாற்று வழி ஏதாவது சொல்ல முடியுமானால் தயக்கமில்லாமல் தாராளமாக எடுத்துச் சொல்லுங்கள். அது அன்னையின் ஆணைக்கு மாறுபட்டாலும்
நமது ராஜகுமாரனின் உயிரை காப்பாற்றுவதாக இருக்கட்டும். இந்த குழப்பத்திலும் ஒரு தெளிவு. எனக்கு தேவி தேவகி ராஜகுமாரர் கிருஷ்ணனை கூப்பிடத்தான் ஆணையிட்டார்கள். நாம் உடனடியாக இனி செய்ய வேண்டியது நம் ராஜகுமாரர் பலராமனை இயன்ற அளவு விரைவாக அங்கிருந்து வெளியேற்றி வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும். அதை அவ்வளவு எளிதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள் அக்ரூரரே. தாங்கள் இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாம் கோகுலத்துக்கு புறப்பட்டால் கம்சன் நாடகம் நடக்கட்டும் என்று சும்மா இருந்து விடவே மாட்டான். அவனுடைய சேனைகளை ஒளிந்து ஒளிந்து மறைந்து நின்று தாங்கள் செல்லுமிடமெல்லாம் சுற்றி கொண்டே வர சொல்லுவான். நீங்கள் பாயினடியிலே பதுங்கி பதுங்கி வர நினைத்தால் அவன் கோலத்துக்குள்ளே நுழைந்து நுழைந்து நோட்டம் விட்டு கொண்டே இருப்பான். எப்படியோ கிருஷ்ணனை அழைத்து கொண்டு போய்விடாதீர்கள். மறுக்க முடியாத பேச்சு, மறுக்க முடியாது. இதற்கு ஒரு மாற்று வழி கண்டேன். நம் வீரருக்குள்ளேயே தற்கொலை படை ஒன்றை தேர்ந்தெடுக்க இருக்கிறேன். அவர்கள் அவசியப்பட்டால் தன் உயிரையும் தர வேண்டும். அந்த தற்கொலை படையிலே மூன்று பிரிவுகள். முதல் பிரிவு ராஜகுமாரர் பலராமரையும் அவர் மாதா ரோகிணியையும் இரவோடு இரவாக கோகுலத்திலிருந்து நமது ரகசிய படையிடம் சேர்க்க வேண்டும். அடுத்து நம் இரண்டாவது பிரிவு யமுனையின் அக்கறையில் என் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். அது ராஜகுமாரர் கிருஷ்ணருக்கு பாதுகாப்பு வளையம். செல்கின்ற வழியில் கம்சனின் சேனைகள் கிருஷ்ணர் மீது ஆக்கிரமிக்க முயன்றால் அது கம்சனின் சேனைகளை சிதறடித்து நமது ராஜகுமாரர் கிருஷ்ணரை அங்கிருந்து அழைத்துச் செல்ல பாதுகாப்பு தரும். அதில் சேரும் வீரர்கள் நமக்காக உயிரையே தர வேண்டும். மூன்றாவது பிரிவு இளைஞரணி. யமுனை நதியின் அக்கறையிலே நான் வருவதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். புதிய யுக்தி ஒன்று அற்புதமாக என் மனதில் உருவாகிறது. அது என்ன? மதுரா செல்வதற்காக நாம் ஒரு படகு ஏற்பாடு செய்து யமுனையை கடக்கும் போது திட்டம் இதுதான். படகிலே நாம் கரையை நோக்கி செல்லும் போது படகு கவிழ்ந்தது போல் நடிக்க வேண்டும். கம்சனின் சேனைகள் அதன் ஒற்றர்கள் பார்க்க வேண்டும். பார்த்தால் அவர்கள் நினைப்பார்கள் படகு கவிழ்ந்ததினால் கிருஷ்ணனும் அக்ரூரரும் நதியில் மூழ்கிவிட்டார்கள் என்று. படகின் அடியில் இருந்த நமது ஒற்றர்கள் நம்மை காப்பாற்றி மெதுவாக தண்ணீர் கடியிலேயே அழைத்து சென்று கரையிலே சேர்ப்பார்கள். கரை சேர்ந்த உடனேயே நாம் எழுந்து மதுராவில் இருந்து வெளியேறிவிட வேண்டும். அட, யோசனை அருமையானது. தற்கொலை படையில் முதலில் என் பெயரை எழுதுங்கள். பட்டியலில் அடுத்தபடி என் பெயரையும் எழுதுங்கள். என் பெயரையும் என் பிள்ளை பெயரையும் மரணப்பட்டியலில் எழுதுங்கள். யாதவ வீரர்களுக்கு இதுதான் பெருமை. உயிரை கொடுப்பதற்கு நான் முந்தி நீ முந்தி என்று வருவார்கள். எனது நாட்டு மண்ணே, நீ தந்த சக்தி சக்தி சக்தி. நாம் கோகுலம் செல்லும் சாலைக்கு வந்துவிட்டோம். நீங்கள் போய் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருங்கள். கவனமாக இருங்கள். கம்சனின் சேனைகள் நம்மை தொடர்கிறது. அதோடு
திரும்பும் போது நீங்கள் எல்லோரும் என்னை இங்கே சந்தியுங்கள். நீங்கள் செய்திகளை எனக்கு நம் ரகசிய பாஷையில் அவ்வப்போது தந்து கொண்டிருங்கள். தெரிந்ததா? செல்லுங்கள். நாம் போகலாம். தெரியுமா, மதுராவில் திருவிழா ஒன்று நடக்கிறதாம். நடக்கிறதா? அப்படி யார் சொன்னார்கள்? அதுதான் நமது தன்வா இல்லையா, தினமும் மதுராவுக்கு போய் வருவானே, அவன் வந்து சொன்னான். அங்கே மன்னர் கட்டளையிட்டு இருக்கிறார் அந்த மதுரா நகரத்தையே திருமண வீடு போல் அலங்கரிக்க. நாடு முழுவதும் கலந்து கொள்கிறது, மிகப்பெரிய திருவிழாவாம். மதுராவில் எதற்காக இத்தனை ஏற்பாடுகள்? மன்னர் மிகப்பெரிய யக்ஞம் நடத்த போகிறார். மன்னரா அங்கு அதை நடத்துகிறார்? அப்படித்தான் சொல்லுகிறார்கள். நந்தகோபரே, நந்தகோபரே, நமது அக்ரூரர் வருகிறார். அக்ரூரரா? அவர்தான், பெரிய தேரில் வருகிறார். அப்படியா? யசோதா, கொஞ்சம் பெரு, அவர் நல்ல சமயத்தில் வருகிறார், அவருடன் சேர்ந்து சாப்பிடுவோம். அக்ரூரரே, வர வேண்டும், வர வேண்டும், வந்ததில் பெருமகிழ்ச்சி. வணக்கம் நந்தகோபரே. இது எதிர்பாராத சந்திப்பு, சந்தோஷத்தின் எல்லைக்கே நான் போய்விட்டேன். இதோ பாருங்கள் பெரியவரே, தேரோட்டிக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்கள், அதோடு குதிரைகளை அஸ்வசாலைக்கு அனுப்பி வையுங்கள். ஆகட்டும் ஐயா. பாருங்கள், பாருங்கள், போகலாம். வணக்கம் ராணி. வணக்கம் அக்ரூரரே. பதினி வணக்கம். வணக்கம். வாழ்த்துங்கள், நீடூழி வாழ்க. போதும், போதும் மதுனி, போதும். போட்டுக்கொண்டே இருந்தால் எப்படி? எவ்வளவு தூரத்திலிருந்து பயணம், பசியும் மிகுந்திருக்கும், உடலும் களைத்திருக்கும். அதனால் தான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன். பசியும் களைப்பும் உங்கள் அன்பு பார்வையிலேயே பறந்து விடுமே. அக்ரூரரே, அன்பிற்கும் பாசத்திற்கும் யசோதையை போல் யார் இருக்கிறார்கள்? யசோதையின் கையால் சாப்பிட்டால் அதற்கு ஈடு இணையே இல்லை. அப்படி இருக்கையில் அவளை பாராட்டுவது நியாயம் தானே? சாப்பிடுங்கள். Thank you.
அது நீ தங்கள் கைப்பக்குவம் அமிர்தம் போல் இருக்கிறது. இந்த அளவுக்கு புகழ்ந்தால் எனக்கு அது போய் போல் தோன்றுகிறது. அக்ரூரரே, நந்தராஜர் சொன்னார் மன்னர் யக்கியம் செய்கிறார் என்று. ஆம் தேவி, அரசர் ஒரு பெரிய யக்கியம் செய்ய இருக்கிறார். அரசர் செய்கின்ற யக்கியம் அதுதான் பொருத்தமாகப்படவில்லை அக்ரூரரே. பொருத்தம் இல்லை என்றாலும் நடத்துகிறார், அதை நடத்துகிறார். மதுராவில் ராஜகுலத்தார் வசம் ஒரு வில் இருக்கிறது. அது பரசுராமரால் அந்த குலத்தின் முன்னோருக்கு வழங்கப்பட்டது. புரோகிதர் சத்தியகரின் யோசனையால் அரசர் ஒரு தனுர்யாகம் நடத்த தொடங்கியிருக்கிறார். அதை சிறப்பிக்க மதுராவில் மிக பெரும் விழா எடுக்கிறார். அதற்காக எல்லா ஊரில் இருக்கும் வலிமை மிக்க வீரர்களுக்கெல்லாம் அழைப்பும் அனுப்பியிருக்கிறார். தலைநகருக்கு வந்து அவர்களின் திறமையை காட்டுவதற்காக வந்தால் விழாவும் மிக பெரும் அதிசயமாக இருக்குமே. பலராமண்ணா, விழாவில் நாமும் கலந்து கொள்வோமா? கண்டிப்பாய் கலந்து கொள்வோம். ஆமாம் அப்பா, நாம் எல்லாம் விழாவுக்கு செல்லலாம். உன்னை எந்த விழாவுக்கும் நான் போக விட மாட்டேன். கண்ணா, உனக்கு அங்க என்ன வேலை? அம்மா, மதுரா நகரத்திற்கு மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் வருவார்களாம். அவர்கள் வீரத்தை நேரில் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கிறது. உனக்கு மட்டும் வீரம் என்ன குறைவா? அந்த வீரர்களை நீ எதற்கு பார்க்க போகிறாய்? கண்ணா, அந்த வீரர்கள் எல்லோருமே தங்களை தாங்களே பெருமை மிக்கவர்களாக நினைத்து குடித்தும் இருப்பார்கள். அவர்கள் தடுமாறும் போது தங்களையே மறந்து போய் எந்த அளவுக்கும் போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட இடத்திற்கு நான் உன்னை அனுப்ப மாட்டேன். என்னால் முடியாதப்பா. வேள்வியாக இருந்தாலும் விழாவாக இருந்தாலும் நான் உன்னை அனுப்ப மாட்டேன். போச்சு, அம்மாவின் கோபத்தை யார் தணிக்கிறது? அப்பா, அம்மாவிடம் அனுப்ப சொல்லக்கூடாது. உன் விவகாரம் உன் அம்மாவுடனே இருக்கட்டும். என்னை போய் இதில் இழுத்து விடாதே. என்ன அக்ரூரரே, நீங்கள் சொல்வதுதான் சரி. சரிதான், அப்பாவின் பக்கம் பேசுகிறீர்களா? பேசாமல் என்ன செய்வது? என்ன நந்தகோபுரி? நம்மால் எதுவுமே நடக்காது. வாருங்கள் அக்ரூரரே. அமருங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். அக்ரூரரே, எதிர்பாராத தங்கள் வருகைக்கு காரணம் இருக்குமே. ஏன், பேசுங்கள். நந்தராஜரே, முக்கியமான செய்தி ஒன்று. அப்படியா? யார் தந்தது? மன்னர் தந்த செய்தி. மன்னரா? கம்ச மன்னரா? எதற்கு? கிருஷ்ணனுக்காக. மன்னர் கம்சன் கிருஷ்ணனை மதுராவுக்கு கூப்பிடுகிறார். கிருஷ்ணன் மதுராவுக்கா? புதிர் போடுகிறீர்களா? மன்னருக்கு கிருஷ்ணனோட மதுராவில் என்ன வேலை? மதுராவில் நடக்க போகும் விழாவில் திறமை மிக்க பல வீர மைந்தர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். மன்னருடைய ஆசை தங்கள் கிருஷ்ணனும் அதில் பங்கேற்க வேண்டும் என்பது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கிருஷ்ணனுக்கு அவர் பரிசளிக்க விரும்புகிறார். கிருஷ்ணன் அவர்கள் முன்னால்? தாங்களே சொல்லலாமா? சாப்பிடும் போது யசோதையின் குணம் புரிந்திருக்குமே. யசோதை அவனை எங்கும் போவதற்கு அனுமதி தரவே மாட்டாள். அதை விடுங்கள் அக்ரூரரே, நமக்கு பரிசும் பாராட்டும் தேவையே இல்லை. யசோதை இதற்கு இணங்க மாட்டாள். மதுராவுக்கு அவன் வரத்தான் வேண்டும்.
குதிராவுக்கு எதற்கு? அனுப்ப மாட்டேன் என்றால் பிறகு என்ன செய்வீர்கள்? இது கம்சன் எனக்கு இட்ட ஆணை நந்தரே. நந்தராஜரே, இதை புரிந்து கொண்டு யோசியுங்கள். இது அரச கட்டளை. இதை ஏற்க முடியாது என்று சொன்னால் அரச கட்டளை மீறப்பட்டதென்று சேனைகளை அனுப்ப இடம் தராதீர்கள். வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி அரசரின் சேனை கோகுல எல்லைப் பகுதியிலே இருப்பதாக. அது கண்காணிக்கிறது அரசரின் கட்டளையின்படி நடக்கிறதா இல்லையா என்று. கட்டளை இது? இதுதான் நீதியா? அம்மா அப்பாவிடம் கேட்காமல் ஒரு பிள்ளையை அடாவடியாக கொண்டு செல்வதா? மன்னர் கம்சன் இந்த கட்டளையை கிருஷ்ணனின் பெற்றோரிடம் அனுமதி பெற்றுத்தான் தந்தார். பெற்றோரிடம் அனுமதி பெற்று தந்தாரா? மாளிகையில் இருந்து யார் வந்தார் என்னை பார்க்க? நந்தராஜரே, ஒரு சில நேரங்களில் உண்மையை சொன்னால் உள்ளம் சுடத்தான் செய்யும். ஆண்மகன் நீங்கள். நெஞ்சை பாறாங்கல்லாக்கிக் கொண்டு இடி போன்ற செய்தியை கேட்க துணியுங்கள். உயிர் நடுங்க கேளுங்கள். தங்கள் கிருஷ்ணன் தாம் பெற்ற பிள்ளை அல்ல. அக்ரூரரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஸ்ரீ கிருஷ்ண சரிதம் நாம் தத் பிரேரணம் கரோமி மம பாவகீதம் ஹ்ருதயஸ்ய ப்ரீதம் த்வத் பத்ம பாதே ஸமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா. Krishna